இப்போ இலவச கட்டணத்தில் பெண்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. தனியார் வந்துட்டாங்கன்னா அவங்க காசு வாங்காம ஏற விட மாட்டாங்கன்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். முன்புறமும் பின்புறமும் பிங்க் பெயிண்ட் அடிச்சோம், அது அடையாளம் தெரிவதற்கு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் லிப்ஸ்டிக் பஸ்ஸா, முன்னே மட்டும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பிங்க் கலர்ல இருக்குது. இதுல சில மீம்ஸ் எல்லாம் கூட பாத்துருக்கீங்க, பஸ் நீ வச்சுக்க பர்சன் வச்சுக்க அப்படின்ற மாதிரி எல்லாம். ஏதோ தனியார் வந்துட்டா நாளைக்கு காலையில் டிக்கெட் விலைய 10 ரூபாங்கிறது 15 ரூபாய்க்கு கூட்டுவாங்க, 15 ரூபாங்கிறது 20 ரூபாய்க்கு கூட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்காங்க. அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியர் திமுகவுடைய எம்பிக்கள் தேவைப்பட்டாங்க, இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு எம்பி தேவை கிடையாது, இன்னைக்கு தேவையில்லை. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அதிமுக ஆட்சியை தான் திமுகவும் ஃபாலோ பண்ணுதா? இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல வெளியிடப்படும் சொல்லிட்டே இருக்காரு. சிவசங்கரும் ஒருத்தரா இருக்கு அப்படின்னு பேச்சு அடிப்படுது. இன்னைக்கு அவர் ஒண்ணு வெளியிட்டு வெளியிட்டாரா? குற்றச்சாட்டை வைக்கட்டும், நீங்க சொல்றதை பார்த்தா அவர் செய்ய மாட்டார்ன்ற மாதிரி. அப்படி கிடையாது, இவருடைய நடத்தையை நம்ம பாத்துக்கிட்டே வரோம், அதை தாண்டி அவர் வைக்கிறாருன்னா வைக்கட்டும், அதை சந்திப்போம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்ல. முதன் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று செயல்பட்டு வரீங்க, துறை ரீதியாக நீங்கள் இந்த 2 ஆண்டு காலத்தில் சாதிச்சதுன்னா என்னென்னலாம் நீங்கள் திருப்தியாக நினைக்கிறீங்க, நீங்களே அதை சொல்லுங்களேன். முதல் ஆண்டில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் இருந்தேன், அதற்கு பிறகுதான் போக்குவரத்து. அந்த துறையில் இருக்கும்போது அந்த கல்லூரி மாணவர் தங்கும் விடுதி, பள்ளி மாணவர் தங்கும் விடுதி, இந்த விடுதிகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். அந்த மாணவர் விடுதிகளில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிற நேரத்தை தவிர மிச்ச நேரங்களில் அவருடைய நேரம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு நூலகம் அமைத்தோம். அதே போல் ஒரு ஜிம், உடற்பயிற்சி கருவிகளை கொண்டு கூடம், உடற்பயிற்சி கூடம். ஆமாம், ஏன்னா அந்த மாணவர்கள் வந்து அவர்களுக்குள்ள பிரச்சனை வருது, நேரத்தை தவறாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கலாம் பல விமர்சனங்கள் இருந்ததை ஒரு மாற்றி அமைப்போம், அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல சிந்தனை வர வேண்டும். ஸோ மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் அங்கே. ஆமாம் ஆமாம், நீங்கள் அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருப்தியான ஒரு திட்டம். அதற்கு பிறகு வந்து அந்த மாணவர்களுடைய அவர்களை வந்து என்கேஜ் பண்ணணும் நல்லா அப்படிங்கிறதுனால ஒரு கலை திருவிழா அப்படின்னு அறிவித்து பல்வேறு விதமான போட்டிகள் அந்த தங்கும் மாணவர் தங்கும் விடுதியில் இருக்க மாணவர்களுக்கு மாத்திரம் நடத்தி, அப்புறம் அதை மாவட்ட அளவில் எல்லா விடுதலையும் வெற்றி பெற்றவர்களை வைத்து மாவட்ட அளவில் நடத்தி ஒரு மிகப்பெரிய விழாவாக, கலைத்திருவிழாவாக அது நடைபெற்றது. ஆனால் அந்த மாணவர்களுக்குள்ளே இருக்கிற மற்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஒரு கல் அந்த அரசு தங்கும் மாணவர் தங்கும் விடுதியில் இருக்கிற மாணவர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கங்கிறத தாண்டி வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்தது அது எனக்கு மிகுந்த திருப்தியான ஒரு இது. அதே போல் இப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க, குறிப்பாக வந்து மின் வாரியத்துறையும் இந்த போக்குவரத்து துறையுமே ரொம்ப கடனில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். இப்போது அந்த சவாலை நீங்கள் எதுவும் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் அந்த கடன்லேருந்து துறையை மீட்கிறதுக்கான திட்டங்களாக என்னென்ன வியூகமாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க இப்போதைக்கு? அதாவது இப்போ போக்குவரத்துறை, மின்துறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேவைத்துறை, மக்களுக்கான சேவையை வழங்குகிற துறை. இதை ஒரு லாபகரத்தை எதிர்பார்த்து செயல்படுத்த முடியாது, ஆனால் இன்னொரு விதத்தில் அந்த துறையில் இருக்கிற நஷ்டத்தையும் குறைக்க வேண்டும். குறைக்க இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே, சங்கடங்களுக்கிடையே தான் துறையை நிர்வகிக்க வேண்டிய சூழல். ஒன்றிய அரசு டீசல் விலையை ஏற்றி வைத்திருக்கின்ற சூழலில் நாம் அதில் லாபம் கண்டுபிடிப்பது என்பது இப்போதைய சூழலுக்கு சிரமம். எனவே செலவை குறைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இப்போ சென்னை மாநகரில் பார்த்திங்கன்னா மகளிர் இலவச பேருந்து, அந்த நகர பேருந்து ஓடும் பேருந்து வந்து முன்புறமும் பின்புறமும் பிங்க் பெயிண்ட் அடித்தோம், அது அடையாளம் தெரிவதற்காக. அப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் லிப்ஸ்டிக் பஸ்ஸா, முன்னே மட்டும் இது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு. ரெண்டு புறமும் பெயிண்ட் அடித்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய செலவாகும். ஒரு 7000 பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் ஓடுகின்ற பேருந்துகளில் அந்த ரெண்டு பக்கமும் அடிக்கிற பெயிண்ட்டை தேவையில்லாது. அது ஒன்றும் இன்னொன்று, முழு நேரம் முழுவதும் பிங்க் அடித்தோம்னா அது வந்து முழுவதும் பெண்களுக்கான பஸ்ஸாக மாறிடும். இந்த பேருந்து வந்து ஆண்களும் பயணிக்கிற பஸ்ஸு, பெண்களுக்கு வந்து கட்டணங்களாக பயணம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ அடுத்த கட்டணம் பண்ணோம், அந்த இரண்டு புறமும் விளம்பரம் வாங்கி விளம்பரப்படுத்துவோம், தனியார் விளம்பரங்களை செய்ய வைக்கிறனால லாபமும் வரும், விளம்பரம் மூலமாக வருமானம் வருமானமும் வரும், பேருந்துடைய தோற்றமும் மாறும் அப்படின்னு. அதற்கு அரசு நிறுவனங்கள் முதல் கட்டமாக ஒரு 100 கணக்கான பேருந்துகளுக்கு விளம்பரம் கொடுத்து
அந்த விளம்பரங்கள் இப்போதே செய்யப்பட்டு அந்த போயிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ தனியார் விளம்பரத்திற்கு டெண்டர் விட்டு டெண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு 15-20 நாட்களில் தனியார் விளம்பரங்கள் இந்த பேருந்துகளில் பயன்படுத்த துவங்கும் போது ஒரு ஒரு புதுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக ஒரு டல் கலரில் போயிட்டு இருக்கு பேருந்து அப்படின்னு பார்த்துட்டு கலர்ஃபுல்லாக போகிறது, அதில் வந்து லாபம் வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ அடுத்து வந்து சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய போக்குவரத்து பணிமனைகள், 8 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள பணிமனைகள் இருக்கு. அந்த பணிமனைகளில் இப்போதைக்கு இருக்கின்ற அரசுடைய நிதிநிலை, போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலை இவற்றை வைத்து அதெல்லாம் சரி செய்வது என்பதோ மேம்படுத்துவது என்பதோ சிரமமான சூழல். அதனால் இப்போ என்ன தனியார் பங்களிப்போடு, அரசு தனியார் பங்களிப்பு PPP அந்த திட்டத்தின் அடிப்படையில் முதல் கட்டமாக ஒரு 3 பேருந்து பணிமனைகள், பேருந்து நிறுத்தங்கள் இவற்றை வந்து மேம்படுத்த இருக்கிறோம். அது ஒரு 1600 கோடி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்தாங்க. அது என்னென்னா, இடம் நமக்கு தான் சொந்தம், அந்த இடத்துல தனியார் டெண்டர் போட்டு அதில் யார் வந்து நல்ல மதிப்பீட்டில் வந்து செய்ய முன் வருகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கட்டணம் கட்டிவிடுவாங்க. அதில் வர்ற லாபம் அரசுக்கும் அந்த தனியார் முதலீடு செய்தவர்களுக்கும் பிரியும். 30 வருஷம் கழித்து அந்த கட்டடம் அரசுக்கு சொந்தமாகிவிடும். 30 வருடம் வரைக்கும் அது தனியாருக்கு சொந்தம், தனியாருக்கு வந்து பயன்படுத்தும், அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற பணிமனை நம்மக்கிட்ட தான் இருக்கும், அலுவலகம் நம்மக்கிட்ட தான் இருக்கும், அதற்கு மேலே இருக்கிற கமர்ஷியல் பில்டிங்ஸ் அதை வாடகை விட்டு ரெண்டு பேருக்கும் லாபம் பிரிச்சுக்கிறது, பங்கீடு பங்கீடு தான். ஸோ இதன் மூலமாகவும் புதிய வருமானங்களை தேடி, ஏன்னா நம்ம மக்கள் மேலே சுமையை ஏற்ற முடியாது. இப்போ இருக்கிற கட்டணத்தை அதிகரித்தோம்னா இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஆனால் அதை ஏற்றக்கூடாது என்பது மாண்புமிகு முதல்வருடைய முடிவு. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பொது போக்குவரத்து அரசுடைய பேருந்து தான். இதில் நம்ம கட்டணத்தை ஏற்றோம்னா அவர்களுக்கு தான் சுமை ஏறும், அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் அந்த கட்டணம் ஏற்றுவதில்லைன்றிருக்காங்க. இந்த கட்டணம் ஏற்றலங்கும் போது வேறு விதமான வருமானங்களை தேடணும் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வருது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஒரு சாதனையாகவே சொல்லலாம், அதை பெண்களுக்கான அந்த விலையில்லா கட்டணம், அது மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக இருக்குது. இந்த சூழலில் உங்களுக்கும் அந்த நிதி நெருக்கடி சவால்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிறதையும் சொன்னீங்க, அதுக்காக எவ்வளவெல்லாம் செலவாக குறைக்கலாம், முன்ன பின்ன மட்டும் பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் சொன்னீங்க, தனியார்கிட்ட இருந்து விளம்பரம் வாங்குறது இந்த விஷயம்லாம் சொன்னீங்க. அதே சமயம் வந்து அந்த சிக்கனத்துக்காகவே வந்து அரசு பேருந்துகள் எண்ணிக்கையை கம்மி பண்ணிவிட்டு இப்போ தனியார்கிட்ட போகிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சென்னை மாநகரத்திலே வந்து தனியார் அந்த பேருந்துகள் அரசு வழித்தடத்தில் ஓடும் அப்படின்றது, அது பல்வேறு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்பயும் ஒரு செய்திக்கு ரெண்டு விதமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இந்த திட்டம் என்பது உலக வங்கி வகுத்து கொடுத்துருக்கின்ற ஒரு திட்டம். உலக வங்கி வந்து போக்குவரத்து கழகத்துக்கு மாத்திரம் இந்த திட்டத்தை வகுத்து கொடுக்கல, சென்னை மாநகராட்சி, போக்குவரத்து கழகம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவ சேவைத்துறை இவற்றை போன்ற இன்னும் சில துறைகளை ஒருங்கிணைத்து சென்னை வளர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது எப்போ இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கல, கடந்த அதிமுக ஆட்சியில் அவங்க கொடுக்குறாங்க. 2021 பிப்ரவரி 26ஆம் தேதி இதற்கான அரசாணை வெளியிடப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவர்களுக்குள்ள விவாதம் நடந்தது, ஒரு முடிவு வந்து அப்போ அரசாணை வெளியிடுறாங்க. எனவே உலக வங்கி ஒரு அரசோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கும்போது அவங்க இந்த துறைக்கு கொடுத்த ஒரு சஜஷன் கருத்துருங்க வந்து, அரசு வந்து இப்போ முதலீடு செய்வதற்கு அதிகம் பணம் முதலீடு செய்வதற்கான சூழல் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் தனியார் முதலீடு செய்து பேருந்துகளை அவர்கள் ஓட்டுவது, அதை ஒப்பந்த அடிப்படையில் அரசு இயக்குவது, ஆனால் வழித்தடம் அரசிடம் இருக்கும், அதில் நடத்தினர் அரசு நடத்தினராக இருப்பார், பேருந்தும் ஓட்டுநரும் தனியார்கிட்ட இருப்பாங்க. அப்போ அரசுக்கும் இதுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப், அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு இந்த பேருந்து சரியாக இல்லைனா அந்த பேருந்து நாம் நிறுத்திட்டு அரசு பேருந்து அந்த இடத்துல ஓட வச்சுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நம்ம டெண்டர் போட்டு அந்த ப்ரோக்ராம் முடியுதுன்னா, ஒப்பந்த காலம் முடிஞ்சதுன்னா அவங்கள விளக்கிட்டு நம்ம அரசாங்க பேருந்து ஓட. இதில் எல்லாருக்குமே வர ஒரு சந்தேகம், இப்போது இலவச கட்டணத்திலாம் பெண்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க, தனியார் வந்துட்டாங்கன்னா அவங்க காசு வாங்காமல் ஏற விட மாட்டாங்கன்ற ஒரு சந்தேகமும் அச்சம். நல்ல கேள்வி, நல்ல சந்தேகம், அவசியமான சந்தேகம். ஆமாம், அது போக்குவரத்து துறையில் ஓடுற பேருந்துகள்லையே இந்த கட்டணமில்லாத பயணம் இலவசம் என்பது போக்குவரத்துறை கொடுக்கல, முதலமைச்சர் தரார். இந்த கட்டணத்தை இந்த பேருந்தில் இவங்க பயணித்தா எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை அவர் கொடுத்துறாரு. நிதி வந்தது போன வருடம் 2450 கோடி ரூபாய் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த நிதிநிலை அறிக்கையில் 2800 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்கிறார். ஏன்னா அந்த பணம் வரும்போது அந்த பணத்திலிருந்து அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பணம் வந்துடும். அரசு போக்குவரத்து கழகம் அந்த தனியார் அவங்க இயக்குகிற பேருந்துக்கு அந்த கட்டணத்தை நம்ம கொடுத்துட போறோம், அவ்வளவுதான். ஓ, அதனால தான் அங்கே ஒரு டிக்கெட் கொடுக்குற முறையும் கடைபிடிக்கப்படுறது. அதுக்கான எண்ணிக்கை எந்த அளவுக்கு எண்ணிக்கை தெரியணுங்கிறது தெரியணும். அந்த நிதியை வந்து முதலமைச்சர் நிதியிலிருந்து உங்களுக்கு போக்குவரத்து துறைக்கு வந்துருது. இது தனியார் தான் போன வருடம் 2450 கோடிங்கிறது இந்த வருடம் 2800 கோடிங்க ஆச்சுன்னா காரணம் அந்த டிக்கெட் கொடுப்பதன் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால தான் எவ்வளோ எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது தெரியுது. போக்குவரத்து இப்போ அது அதிகரிச்சிருக்கா சார்? இப்போ ஆமாம், இந்த பயணம் துவங்குகின்ற பொழுது 40% பெண்களுடைய பயணம் இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 68% கடந்து விட்டது. 68% அந்த பேருந்தில் பெண்கள் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற நிலை வந்து விட்டது. ஆமாம், இப்போ அதனால தனியார் பேருந்துகள் இயக்குறதுனாலே அது ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த டிக்கெட்டை அவங்க கிளைம் பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. அதில் இன்னொன்று நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, அரசு வழித்தடமும் அரசுக்கு சொந்தமாக இருக்கும், அதில் நடத்துனரும் அரசுக்கு சொந்தமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஓட்டுநரும் பேருந்தும் மட்டும் தனியாருக்கு சொந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது இதில் இன்னொரு சந்தேகம் இடுறது என்ன அப்படின்னா, அப்போ அந்த நடத்துனருக்கும் அரசு சம்பளம் கொடுக்குமா? அரசு தான் சம்பளம் கொடுப்போம். நீங்கள் இப்போ எப்படி அரசு நம்ம கொடுக்குற மாதிரி அதுலேயும் நம்ம அரசு தான் கொடுப்போம். வர்ற டிக்கெட்டில் அவர்களுக்கு என்ன அந்த ஒப்பந்த தொகை, அந்த ஒப்பந்த தொகை போக மீதி அரசுக்கு சொந்தம். ஓ, அப்போ இது அரசுக்கு ஒரு இழப்பீடாக பார்க்கப்படாதா? இப்போ ஓட்டுநருக்கு தனியார் சம்பளம் கொடுக்குறாங்க, நடத்துனர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கும்போது அது இல்லை. நீங்கள் சொந்தம் நம்ம பேருந்து அரசு பேருந்து வரணும்னா நம்ம நடத்துனருக்கு நம்ம சம்பளம் தரோம்ல. ஓ, அது போல. ஏன்னா அதில் வருவாய் நம்ம வருவாய் அந்த பணத்தை சரியாக கணக்கிட்டு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அரசுடைய நடத்துனர் இருக்கணும். இது இங்கே மட்டும் இல்லை இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து உலகளாவிய இந்த BBB ஸ்கீம் இருக்கிற இடம்லாம் ஜிசிசி மெத்தடும்பாங்க. அந்த ஜிசிசி மெத்தட் இருக்கிற இடம்லாம் அதுதான் இப்போ வந்து டெல்லியில் இந்த இது நடைமுறையில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இது மின்சார பேருந்தா இயக்குற மின்சார பேருந்து இயக்குவதற்கான திட்டம். ஆனால் இது மும்பையிலாம் ஒரு தோல்வி அடைந்த ஒரு திட்டமாகவும் ஒரு விமர்சனங்கள் இடதுசாரிகள்ட்ட இருந்தெல்லாம் வருது. ஒரு அது அதான் ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு இருக்கும். நாம் நம்ம பகுதிக்கு மின்சார பேருந்து இயக்க போகிறோம். அந்த பேருந்து இயக்குகின்ற பொழுது நம்மகிட்ட அதற்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை, டெக்னீஷியன் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட அரசில் பணியாற்றுபவர்கள் டீசல் வெஹிக்கிளுக்கான டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்ம அந்த வாகனத்துக்கு இப்போ புதுசாக ஆள் எடுத்து இதெல்லாம் சரி பண்ணுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. ஏற்கனவே கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து வோல்வோ பஸ் வாங்கி இயக்குனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அரசு பணிமனையில் அது பராமரிக்கப்படவில்லை. அப்போ ஒப்பந்த அடிப்படையில் அந்த வால்வோ வந்து தான் அவங்க தான் பஸ்ஸை பராமரித்து கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து காஸ்ட்லி வெஹிக்கிள், மிகுந்த பொருட்கள் அளவில் வாங்குகிற வெஹிக்கிள். அதில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நாளைக்கு அது பெரிய செலவில் கொண்டு விட்டுங்கனால அவங்களுடைய டெக்னீஷியனே வச்சு தான் அதை பராமரித்தாங்க. அதே போல் தான் இது. நாம் சில இடங்களில் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போய் நம்ம அரசுக்கு எந்த விதத்தில் லாபமாக இருக்கிறதோ எது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதோ அதை சில தான் நான் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, இதில் சில மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த அரசு வழித்தடமும் எங்களது, நடத்துனரும் எங்களதுன்ற மாதிரி இது புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னு ஒன்று ஒன்று இருக்குது. இன்னொன்று பஸ்ஸை நீ வச்சுக்க, பர்சன் வச்சுக்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. எல்லாத்துலேயும் மீம்ஸ் இருக்கிறது வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து ஒரு அங்கமாகிவிட்டது. நம்ம அதை லைட்டர் வெயினில் எடுத்துக்கிட்டே தான். ஆனால் இது போக போக எல்லாருக்கும் புரியும். நீங்கள் அரசு வந்து ஒரே நேரத்தில் இவ்வளோ பணம் முறையீடு பண்ணுவது என்பது சிரமம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 2006-11 ஆட்சியில் இருக்கும்போது வாங்கின பேருந்துகளுடைய எண்ணிக்கை தான் அதிமுக 10 வருட காலம் ஆட்சியில் இருந்தபோது வாங்கினாங்க. அப்போ என்ன வித்தியாசம்னா 10,000-15,000 பஸ் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டது 5 ஆண்டில், அதிமுக ஆட்சி காலத்தில் 14,000 பஸ் தான் வாங்குறாங்க 10 ஆண்டில். அப்போ பணம் இல்லை, பொருளாதார நெருக்கடி, இந்த சூழலில் அவங்க இருந்தாங்க. அவங்க காலம் போக அவங்க ஏற்படுத்தி விட்டு வைத்து விட்டு போயிருக்கிற 6 லட்சம் கோடி கடன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது கொரோனா எவ்வளோ உச்சத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி அந்த பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளாம் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். இப்போ நீங்கள் இந்த பேருந்துக்கான இவ்வளோ பெரிய செலவு பண்ணி செய்யலாம், நீங்கள் நம்முடைய அரசு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்குது, நான் தள்ளி கூட ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் பேருந்துக்கு நான் பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பயணம்னு அறிவிச்சிருக்கோம். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே அதை நடைமுறை கொண்டு வந்து நடைமுறையில் போயிட்டுருக்கு. இவ்வளோ பழைய இதுக்கு சுமைக்கு இடையிலையும் டிக்கெட் விலை ஏற்றலை. ஸோ இந்த பிரச்சனைக்கு இடையில் நீங்கள் புதிதாக பேருந்து வாங்குவதற்கு போன இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 1000 புதிய பேருந்துகள் வாங்க 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் 500 கோடி ஒதுக்கியிருக்கார். இதை தாண்டி இன்னும் கூடுதலாக பேருந்து வந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நிலைமை.
ஏன்னா மக்களுடைய பயணங்கள் அதிகரிக்கிறது, மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இது போன்ற சூழலில் உலகளாவிய வந்து இந்த திட்டம் ஜிசிசி மெத்தட், கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது, அந்த மெத்தடில் தனியாருடைய பங்களிப்போடு அதை பயன்படுத்தி அரசு கட்டுப்பாட்டில். இன்னும் பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம், ஏதோ தனியார் வந்துட்டால் நாளை காலைல டிக்கெட் விலையை 10 ரூபாங்கிறது 15 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க, 15 ரூபாங்கிறது 20 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்காங்க. தனியார் பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் இயங்கலை, அதனால் இங்கே இருக்கிறவங்க என்ன தெரியாமல் இருக்கலாம். சென்னையை தாண்டி தமிழ்நாடு முழுவதும், நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டம் தாண்டி மீதி அத்தனை மாவட்டங்களிலும் தனியார் பேருந்துகள் இருக்குது. தனியார் பேருந்து கட்டணம் என்பது அரசு பேருந்துக்கு என்ன கட்டணம் இருக்கிறதோ அதே கட்டணம் தான். அரசு பேருந்து கட்டணம் உயர்ந்தால் தான் தனியார் பேருந்து கட்டணமும் உயரும். இப்பயே தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அவங்க சங்கத்தின் மூலமாக வந்து தொடர்ந்து எங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம், டீசல் விலை ஏறினிருப்பா, நீங்கள் அரசு வந்து கட்டணம் ஏற்றனால் நாங்களும் ஏற்றாமல் இருக்கிறோம். எங்களால் பஸ்ஸை ஓட்ட முடியல, சொந்த பணத்தில் தான் சில நாளைக்கு நாங்கள் டீசல் போடுறோம், டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் தரோம், அதனால் கட்டண உயர்வு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கட்டணம் வந்து அரசுடைய கட்டணம் தான் தனியார் பேருந்துகள்லையும் இருக்குது. நாளைக்கு இங்கே ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகள் வந்தாலும் இதே நிலைமை தான், கட்டணம் வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அரசு நினைத்தால் தான் உயர்த்தலாம், இல்லைனா இருக்கவே இருக்காது. அதனால் இந்த குழப்பம் நடுவே வேணாங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வேன். இறுதியாக உங்கள் மேலே இந்த இதில் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயம் தனியார் பேருந்துன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப உறுதியாகவே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது அதே திட்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர ஒரு சூழலும் இருக்குது, இதில் ஒரு முரண் இருக்குது. இன்னொன்று, இது நாங்கள் ஒன்றும் கொண்டு வரல, இந்த ஜீவை பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் பிப்ரவரி 26 2021 அந்த ஜீவோ வந்து வெளியாகிருக்கு, அதை தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம், அதிமுக ஆட்சியை தான் திமுகவும் ஃபாலோ பண்ணுதா அப்படின்ற? அதாவது ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க, ஒரு விஷயத்த முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். தனியார் மயம் என்ற பேச்சு அதுக்கும் இதுக்கும் இருக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முறை இந்த நடவடிக்கையை அவர்கள் கையாண்டார்கள். 2001-2006 ஆட்சியில் வந்து தனியார் இடத்துல பேருந்து கொடுக்க போகிறோன்னாங்க. இப்படி இல்லை, ரூட்டையும் அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க, பேருந்து வழித்தடத்தையும் தனியார் இடத்துல கொடுத்து விடுவது, அரசில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்தையும் தனியார் இடத்துல கொடுத்து விடுவது. இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து ரூட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை, ரூட்டை கொடுக்கவே போகிறதில்ல. அறிவித்து விட்டார்கள், தமிழ்நாடு முழுவதும் வந்து தனியார் பேருந்துகளை வாங்குவதற்கு தயாராக இடங்கள்லாம் முடிஞ்சு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு அறிக்கை வெளியிட்டார், நான் ஆட்சிக்கு வந்தால் 70களில் வந்து பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கினோ அதே போன்ற நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். அப்படி அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அந்த தனியார் மயமாக்கல் வேற. இப்போ நம்முடைய ரூட்டில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு தான் இந்த நடவடிக்கை, அதுவும் மின்சார பேருந்து இயக்குவது தான் அந்த நடவடிக்கை. நீங்கள் வந்து அரசோட பேருந்து நம்ம விற்க போகிறதில்ல, அரசு பேருந்து நிறுத்த போகிறதில்ல, அரசு வழித்தடத்தை விற்க போகிறதில்ல, தனியாருக்கு புது வழித்தடம் கொடுக்க போகிறதில்ல. இது எதுவுமே இல்லை, நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அரசுக்கிட்ட இருக்கிற கண்ட்ரோலில் அவங்க பேருந்து ஒப்பந்தம். இப்போ நீங்கள் வந்து சொந்த பைக்கில் வரலாம், கொஞ்சம் பாதுகாப்பாக வரணுன்னா வரும்போது ஒரு காரை ஊபர்லேயோ ஓலாவிலையோ எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது இங்கே வந்து இறங்கின ஒருபாடு போயிட போகுது, ஒப்பந்த அடிப்படை, அவ்வளோதான். அதே போல் தான் அரசு நமக்கு தேவையான பேருந்தை வந்து ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறோம், ஓட்டுறோம், ஒப்பந்த காலம் முடிஞ்சவொடனே முடிச்சிடும். நமக்கு அப்போ வந்து அரசுடைய நிதிநிலைமை சரியாக இருந்து ஆன பிறகு புதிய பேருந்துகளை வாங்கி ஓட்டிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மின்சாரத்தினால ஓட்டுறதுனால தனியாருக்கும் அதில் லாபம் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா டீசல் அவங்க போட போகிறது. ஆமாம், அதனால் இது ரெண்டு தரப்புக்குமே ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்டில் அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அந்த பேச்சுவார்த்தை தோல்விலேயே முடிஞ்சிட்டு இருக்கு. என்ன ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அதுக்கு? இல்லை, இந்த பேச்சுவார்த்தை இப்போ நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கலாம், 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அதிமுக ஆட்சியில் முடிந்திருக்க வேண்டிய பேச்சுவார்த்தை 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. அவங்க வந்து 3 வருடத்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை முடிக்கணும், 3 வருடத்துக்குள்ளே அவங்க முடிக்கலை. 3 வருடம் முடிந்து அப்புறம் ஒரு 1.5 ஆண்டு காலம் முடிந்து 17 முறையோ 20 முறையோ அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி தோல்வியடைந்து கொண்டே வருகிறது. தேர்தல் நெருக்கம் வந்தவுடனே அவங்க ஒரு இடைக்கால நிவாரணத்தை அறிவிச்சுட்டு ஊதிய உயர்வை அறிவிக்காமல் வேறு படி எல்லாம் கொடுக்காமல் எதுவுமே கொடுக்காமல் ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுற மாதிரி ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு கொரோனா இருந்தது. கொரோனா முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை துவங்கி 4வது பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தையை முடித்தோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தை இது. பேச்சுவார்த்தையில் வந்து அதிமுக கையெழுத்து போட முடியாது, ஏன்னா அவங்க வந்து எப்பயும் எதிரணியில் இருக்கிறவங்க. மற்ற கையெழுத்து போடாதவர்களும் சொன்னது, எங்களுக்கு 99% இதில் முழு திருப்தி,
ஒரே ஒரு வருத்தம், பேச்சுவார்த்தை காலம் 3 ஆண்டு என்பதை 4 ஆண்டாக ஆக்கிவிட்டீர்கள். அது ஒன்று தான் வருத்தம் நாங்கள். மீதி எல்லாம் மகிழ்ச்சி தான். ஏன்னா அதிமுக போல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இழுத்தடிக்கலை. 1.5 ஆண்டில் முடித்து விட்டோம். அதுவும் நாளே இன்னும் இன்னும் முடிச்சிருவோம். நாளே சிட்டிங்கில் முடிச்சிட்டோம். அடுத்தது, ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சம்பள விகிதம் குறைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து சீனியர் ஓட்டுநர், ஜூனியர் ஓட்டுநர் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சம்பளம். டிரைவருங்க கண்டக்டர்ஸில் அது மாதிரி சீனியர் ஜூனியர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சம்பளம். நீங்கள் 30 வருடம் பணிபுரிந்தவருக்கும் போன ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கும் ஒரே சம்பளம்னா எப்படி இருக்க முடியும்? அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் உயர்வு இருக்கணும் இல்லை? அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அதை குலைத்து விட்டார்கள். பழையபடி வந்து பேமெட்ரிக்ஸ் முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அது திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என்று எங்களுடைய கூட்டணி இருந்தவர்கள் தான் அதை முழுமையாக வலியுறுத்தினாங்க. அவங்க அதிமுகவும் அதை வலியுறுத்தினாங்க, பேமெட்ரிக்ஸ் வேணும்னு. முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு போனோம், இது மாதிரி தொழிலாளருடைய நலனுக்காக இது தேவை அப்படின்னு சொல்லும்போது, வாரம் 40 கோடி ரூபா அதனால் கூடுதல் செலவாகும் அப்படின்னு நிதித்துறையிலேருந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் வந்து தொழிலாளர்களுடைய நலனை நாம் காக்க வேண்டும், ஏன்னா போக்குவரத்துறையை வந்து நாட்டுடைமையாக்கியவர் கலைஞர். அது இவ்வளோ பெரிய போக்குவரத்துறையாக உருவானது காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான போக்குவரத்துறைனா தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட சிறப்பான துறை இருக்கும்போது அந்த தொழிலாளர்களுக்கு நாம் தான் செய்ய வேண்டும்னு, அந்த 40 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகிற இருந்தாலும் பரவாயில்லன்னு பேமெட்ரிக்ஸ் கொடுத்து 5% சம்பள உயர்வும் கொடுத்தார். அதே போல் கடந்த காலங்களில் உயர்த்தப்படாமல் இருந்த பல்வேறு படிகளை, மலையில் மலைக்கு முன்னால் கூடுதல் படி, இரவு நேரப்படி, தங்குற விடுதிக்கான படி, இப்படி எல்லா படிகளையும் உயர்த்தி கொடுத்தார். அதனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி, போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. நான் போகிற இடமெல்லாம் எந்த டெப்போவுக்கு போனாலும் என்னை பார்க்குறவங்க வந்து கை கொடுத்து ரொம்ப நன்றிங்க, எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் உயர்வுங்கிறாங்க. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, இந்த தீபாவளி பொங்கல் 2 சமயங்கள்லையும் பார்த்திங்கன்னா, கடந்த காலங்கள் போல் சென்னைக்குள்ளே எங்கேயுமே வந்து ஒரு சாலை மறியல் கிடையாது, கோயம்பேட்டில் எந்த ஒரு பரபரப்பும் கிடையாது. கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டது. அந்த கூடுதலான பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்கனவே ஓட்டுநர் நடத்துனர் வந்து எண்ணிக்கை வந்து ஷார்ட்டேஜில் இருக்குது. அப்படி இருந்தாலும் 2 எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப் ஓட்டுறது, எக்ஸ்ட்ரா டியூட்டி. இப்போ திருச்சியிலேருந்து வர்றவங்க ஒரு நடை வந்துட்டு போய் திருப்பி 2வது நடையை வந்து எடுத்து கொண்டு வந்து ஒரே நாளில் ஓட்டி அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்த காரணத்தினால்தான் அரசுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை திமுக ஆட்சியில் அதை சரி பண்ணியிருக்கீங்க? சரி பண்ணிருக்கோம் நிச்சயமாக. நீங்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அந்த நேரத்தில் மிகப்பெரிய விமர்சனம் வரும். இந்த தீபாவளி பொங்கல் 2 முறையும் அந்த விமர்சனமே இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால், ஆமணி பேருந்து கட்டண உயர்வு வந்து ஒரு மிகப்பெரிய சச்சரவு அந்த நேரத்தில் வரும். இல்லை, அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி வந்து அந்த சச்சரவு இருந்தது இருந்தது. நானே போய் ஆய்வு செய்து அதெல்லாம் கூடுதலான கட்டணத்தை வசூல் பண்ணவங்கள்ட்ட வாங்கி திருப்பி பயணிகள்கிட்ட கொடுக்குற நிலைமை இருந்தது. ஆனால் தீபாவளி அப்போ இல்லை. என்ன காரணம்னா, கூடுதல் பேருந்துகள் அரசு இயக்கணும்னு மக்கள் இந்த பக்கம் கிடைக்கல டிக்கெட் அப்படின்னா இங்கே அங்கே கிடைக்கலன்னு இல்லை, இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் இங்கே முடிச்சுட்டு ஆய்வு முடிச்சுட்டு நான் வந்து வழக்கம் போல் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன், கூடுதல் கட்டண பிரச்சனை ஏதாவது இருந்தால் நம்ம நடவடிக்கை எடுக்கணுமேனு ஆய்வுக்கு போகிறேன். அங்கே வந்து பிரச்சனையே இல்லை. என்னன்னா, பஸ்ஸுக்கு போதுமான டிக்கெட் இல்லை, பயணிகள் இல்லை. அவங்க அப்பவும் கூவி கூவி கூப்பிட்ற இடத்துல தான் அந்த நிலைமை தான் அன்றைக்கி இருந்தது. அதே தான் பொங்கலுக்கும் அந்த நிலைமை இருந்தது. பொங்கலுக்கு முன்பாக ஒரு நியூ இயர்லேருந்து ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கூடுதல் கட்டணத்தை வந்து ஆன்லைனில் ஏற்றி வச்சுருக்கிறது பிரச்சனை இருந்தது. அப்புறம் அந்த தனியார் பேருந்து முதலாளிகளை வந்து போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு அழைத்து அறிவுரை வழங்கினாங்க. மக்களுக்கான இணைஞ்சல் இல்லாமல் பேருந்து ஓட்டினா இருக்கும் இல்லை நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன பாடு. அப்புறம் ஆன்லைனில் அவங்களுமே டிக்கெட் குறைச்சிட்டாங்க. பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இந்த ஆண்டு தீபாவளி பொங்கலில் அந்த பிரச்சனை பெருமளவு இல்லை. அப்படியே இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம், April 14, 1 ஒரு ஊழல் பட்டியல், திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடப்படுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எல்லாரும் கூட அவர் சொல்லுவாருங்க அதெல்லாம் ஒன்று வெளியிட மாட்டார் அப்படின்னா கூட, இந்த தடவை எங்களுக்கெல்லாம் கிடைச்ச தகவல் படி ஒரு 10 அமைச்சர்களை முதல்ல வந்து லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காராம். அதை 1 April 14 வந்து வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 10 அமைச்சர்களில் சிவசங்கரும் ஒருத்தராக இருக்குது அப்படின்னு பேச்சு அடிப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வழக்கமாக அவருடைய பரபரப்புக்கும் அவருடைய பதைப்பதைப்புக்கும் எதாவது பேசிக்கிட்டு இருப்பார். முதல்ல அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து முடியணும், பாஜகவில் அவருக்கும் மற்ற மூத்த நிர்வாகிகளுக்கு இருக்கிற பஞ்சாயத்து முடியணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. உடல் குற்றச்சாட்டுகள் வந்து
நீங்கள் அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் வந்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கிறார். 100,000 புத்தகம் படிக்கிறேங்கிறது, 20,000 கேஸ் போட்டேங்கிறதுன்னு அவர் அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான் பேசுவார். அது மாதிரி கற்பனைக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் உடல் குற்றச்சாட்டை சொல்லுவார். குற்றச்சாட்டை வைக்கட்டும், சந்திக்க தயாராக இருக்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் சொல்லுவார் செய்ய மாட்டார்ன்ற மாதிரி அப்படி கிடையாது. அதாவது அவருடைய நடத்தையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், இப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி அவர் வைக்கிறாருன்னா வைக்கட்டும், அதை சந்திப்போம்ங்கிறேன். என்ன இருக்கும்போது என்ன என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அதுக்கு தகுந்த பதிலுக்கு நம்ம சொல்ல தான் போகிறோம், சொல்லுவோம் அப்படிங்கிறத. ஏன்னா அவர் உறுதியாக இந்த தடவை வந்து பட்டியல் வெளியிடும். ரபேல் வாட்ச் பில்லு அவருடைய சொத்து கணக்குமே, அது அதில் ரெண்டுமே வந்து வெளிப்படையாக வெளியிட்டுருவோம். நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குற, சம்பாதிச்ச காசை பூரா அரவக்குறிச்சி தேர்தலில் செலவு பண்ணுன்னு சொன்னாருங்க. அரவக்குறிச்சி தேர்தலில் என்ன செலவு பண்ணாருங்கிறத தேர்தல் கணக்குலேருந்து எடுத்து எல்லோரும் கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் சம்பாதிச்ச காசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் இப்படி எந்த அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசியிருக்கிறார். ரொம்ப சொல்லக்கூடாது, ஒரு ஐபிஎஸ் படித்த மனிதர் வந்து இப்படி பாவமாக இருக்குது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாருங்கிறது. ஸோ அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக திமுகவை பாதிக்காது அப்படின்னு நம்புறீங்களா? அவர் அவர் வழக்கம் போல் அவர் ஏதோ ஒரு கதை, அவருக்கு தெரிந்த கதையெல்லாம் சொல்லுவார். அதை சந்திக்க போகிறோம். ஆருத்ரா ஊழல் பிரச்சனையில் நேரடியாக அவர் கூட இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டி, அவர் அங்கே பதவி கொடுத்த ஹரீஷ், இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முதல்ல ஒரு அதுக்கு பதில் சொல்றேங்க. இல்லை, ஹரீஷை தான் நாங்கள் குற்றச்சாட்டு வெளியே வெளியேறது முன்னாடியே கட்சி விட்டு நீக்கிட்டோம்லாம். அதுக்கு முன்னாடி தாங்க இந்த பிரச்சனை தப்பு பூரா நடந்திருக்கு. தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சப்போ தான் அவரை வந்து பிரதமர் மோடியை வரவேற்கிற குழுவில் போடுறாங்க. தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்திருக்க நேரத்தில் தான் போட்டாங்க. நீங்கள் அப்புறம் என்ன நீக்குறீங்க? தண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் தெளிச்சிக்கலாம், தெளிச்சுட்டு அவர் புனித மகனவர் ஆகிடுவாரா? ஸோ அதெல்லாம் காலம் பதில் அவர் பதில் சொல்லி ஆகணும். சும்மா அவர் வந்து தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவாய்ட் ஆகி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பதில் சொல்லி ஆகணும், மக்களிடத்தில் வந்து அம்பலப்பட்டு நிற்பார். இந்த விஷயத்தில் அம்பலப்பட்டு நிற்பார். ஸோ அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை தவிர்க்கிறதுக்காக திமுக மேலே ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறார் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து லைம்லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாருங்க. அதுக்காக எடப்பாடியை பேசுவார், திமுகவை பேசுவார், பிஜேபியுமே பேசுகிறாரு. அவங்க தலைமையை வந்து எடுக்கிற முடிவு சரியில்லை அப்படின்னு அவங்களே பேசுகிறாரு. அவர் எப்படி வேணாலும் பேசுகிறாரு. ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. குறிப்பாக நீங்கள் அனிதாவுடைய விஷயத்தில் சட்ட போராட்டத்திலாம் ரொம்பவே ஆதரவாக இருந்த ஒருத்தர். திமுக வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம், அது மக்களுக்குமே அந்த நம்பிக்கை இருந்துச்சு. தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியம் ஒன்றா இருந்துச்சு. ஆனால் 22 மாதம் ஆயிடுச்சு, திமுக வந்து இன்னும் நீட்டை ஒழிக்க முடியல, இன்னும் மரணங்கள் தற்கொலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது மாநில அரசுடைய உரிமை என்ன, மாநில அரசுடைய அதிகாரம் என்ன, ஒன்றிய அரசுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. கல்வி மாநில அரசுக்கு உதய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எங்களுடைய வாதம், திராவிட முன்னேற்ற கழகத்து வாதம். அந்த அதிகாரம் எங்களிடத்திலே ஒன்றிய அரசு தலையிடாமல் கொடுத்து விட்டால் நீட் தேர்வு இருக்காது. ஏன்னா ஒரு பையன் பள்ளியில் கீழேருந்து 1வகுப்பு 2வகுப்புலேருந்து படித்து 12வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வரான். அவன் பெற்ற அறிவை அந்த 12வகுப்பு தேர்வில் மதிப்பெண்ணாக எடுக்கிறான். அந்த மதிப்பெண்ணுக்கு மதிப்பெண் கிடையாது. ஒரு 3 மாத காலம் தனியார் பயிற்சி நிறுவனத்தில் போய் படித்து அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதில் எடுக்கிற மதிப்பெண்ணுக்கு தான் நீங்கள் மதிப்புன்னு சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எப்படி இந்த லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ண முடியும், எங்கே இந்த கோச்சிங் சென்டரை தேடி போக முடியும், இதுதான் வேணாங்கிற அந்த வேறுபாடு. ஏற்கனவே வந்து நுழைவுத் தேர்வை வந்து ரத்து செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால் அதிகாரம் திராவிட முன்னேற்ற மாநில அரசுக்கிட்ட இருந்தால் இந்நேரம் நீட் தேர்வு இருக்காது, ஒன்றிய அரசுக்கிட்ட தான் நம்ம முறையிட வேண்டியது. இல்லை, இதே தானே அதிமுக அந்த பிரச்சனை இருந்துச்சு. அவங்களும் ஒரு அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க, நாங்கள் எதிரணியில் இருக்கிறோம். கூட்டணிக்காக சில விஷயங்களை சரி செய்ய முடியும். பாஜகவுடைய கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது மினிமம் கண்டிஷன்ஸ், இந்த திட்டங்களை எல்லாம் முன்னிறுத்தி இந்த திட்டங்களுக்குள் தான் நாம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய தலைவர் வாஜ்பாய் அவரையே வச்சு தான் செயல்பட்டோம். அந்த நேரத்தில் அவருடைய மதவாத எண்ணங்கள் கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. நீங்கள் அதே போல் அவர்கள் செய்திருக்கலாம், ஏன்னா ஜெயலலிதா அலோவ் பண்ணல. நீங்கள் அலோவ் பண்ணாமல் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அலோவ் பண்ணதுனால தானே. இல்லை, நீட்டை யார் அலோவ் பண்ணது? மின் திட்டத்தில் உதய் மின் திட்டத்தை யார் அலோவ் பண்ணது? ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டை யார் உள்ளே விட்டது? இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டியல் பூரா அவங்க எல்லாத்துக்குமே அவங்க இறங்கி வந்துடுறாங்க. ஏன் இப்போ எங்களுக்கு அதிகாரம் வந்து இருக்குங்கிறத ஒரு இடத்துல காட்டணுமே. டிஎன்பிசி தேர்வுகளில் வந்து எந்த மாநிலத்தவரும் எழுதலாம் அப்படிங்கிறத மாற்றி தமிழ் தான் தமிழ் தேர்வு எழுதணும், தமிழ் தெரிந்தவர்கள் தான் வரலாங்கிறத இப்போ நாங்கள் எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதை செஞ்சுருக்கோம். நீட்டுக்கும் நம்ம வந்து சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டோம். இந்த கவர்னர் திருப்பி அனுப்புகிறாரு, திருப்பி போட்டோம். இப்போ ஒன்றிய அரசு
குடியரசுத் தலைவர்கிட்ட போயிருக்கு. அவங்க உள்துறைக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஏழை மக்கள் அந்த ஆன்லைனில் ரம்மியில் வந்து தற்கொலை பண்ணிக்கிற செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதற்கான தீர்மானம் போட்டு அனுப்பி அதை கூட இந்த ஆளுநர் ஏற்றுக்கலைன்னா அவங்க எவ்வளவு ஒரு ஓர வஞ்சனையாக தமிழகத்தின் மீது செயல்படுகிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது. அதிமுக கூட எல்லாமே சேர்ந்து தான் எல்லா கட்சிகளும் அது வந்து எதிர்க்கு நல்ல விஷயம். அதே போல் நீட்டை ஒழிக்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க, பாஜகவோட திமுக கூட்டணி இருக்கும்போது குறைந்தபட்ச நிபந்தனையோட கலைஞர் அவர்கள் இருந்தார் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு, திமுகவுடைய எம்பிக்கள் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு எம்பி தேவை கிடையாது, இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் போன ஆட்சியில் அவங்களுக்கு தேவை இருந்தது. இந்த திட்டத்திற்கு நீங்கள் ராஜ்யசபாவில் வந்து அதிமுக ஓட்டு போடலன்னா எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா குடியுரிமை சட்டம் தோற்று போயிருக்கும். இவங்க ஆதரித்தாங்க பொது சிவில் சட்டத்தை. ஆமாம். ஸோ அவங்க அந்த தேவையெல்லாம் இவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், அதை தவறிட்டாங்க எடப்பாடி அரசு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. தவறில்லை, அவங்கள்ட்ட அடமானம் வச்சுட்டாங்க பயந்து போய். மிக்க நன்றி சார், பல்வேறு விஷயங்களை மிக நேர்மையோடு பல பதில்களை இருந்து சொன்னீங்க. குமுதம் சார்பா மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.